நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். எல்லோருக்கும் வணக்கம். கொரோனா எதிர்ப்பு போரில் அரசுக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர்களிடம் செல்போனில் சொன்னார் பிரதமர் மோடி. அதை அடுத்து மோடிக்கு சோனியா கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் 5 யோசனைகளை கூறியுள்ளார். புதிதாக பார்லிமெண்ட் கட்டடம் கட்ட 20,000 கோடி ஒதுக்கிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏன், இப்போதுள்ள வரலாற்று சிறப்புமிக்க கட்டடத்திலேயே பார்லிமெண்ட் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக இயங்க முடியும். புதிய மருத்துவமனைகள் உருவாக்கவும், மருத்துவ பணியாளர்கள் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் வாங்கவும் அந்த 20,000 கோடியை பயன்படுத்தலாம். டிவி, பத்திரிகை, ஆன்லைனில் கொரோனா சம்பந்தப்பட்டதை தவிர வேறு அரசு விளம்பரங்கள் வெளியிடுவதை 2 ஆண்டு நிறுத்த வேண்டும். ஏன், அரசு துறைகள் ஆண்டுக்கு 1,250 கோடிக்கு விளம்பரம் கொடுக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் அதைவிட அதிகம் செலவிடுகின்றன. இதை 2 வருடம் நிறுத்தினால் 5,000 கோடிக்கு மேல் மிச்சமாகும். அதை லாக்டவுனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க செலவு செய்யலாம். அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கிய மொத்த செலவினத்தில் 30% குறைக்கலாம். ஏன், அப்படி செய்தால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும். அதை கொண்டு தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு குறு மற்றும் அமைப்பு சாரா தொழில்துறையினரின் பொருளாதார நலனை பாதுகாக்கும் வகையில் ஒரு நிதியம் உருவாக்கலாம். ஜனாதிபதி, பிரதமர், மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள், உயரதிகாரிகளின் வெளிநாடு பயணத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏன், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணத்துக்காக மட்டும் கடந்த 5 வருடத்தில் 393 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. அனைவரின் பயணங்களையும் இப்போதைக்கு ரத்து செய்தால் இன்னும் அதிகமாக மிச்சமாகும். அதை கொரோனா ஒழிப்புக்கு பயன்படுத்தலாம். கொரோனா நிவாரணத்துக்கு என தனியாக PM கேர்ஸ் என்ற பெயரில் தொடங்கிய நிதி வசூல் அமைப்பை கலைக்க வேண்டும். ஏன், இது போன்ற தேசிய பேரழிவு நிவாரணத்துக்கு உதவ பிரதமர் தேசிய நிவாரண நிதி PMNRF என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு அமைப்பு இத்தனை காலமாக இருக்கிறது. அதில் 3,800 கோடி ரூபாய் சும்மா கிடைக்கிறது. புது அமைப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து எடுத்து செலவு செய்ய ஒவ்வொரு முறையும் பல விதிகளை பின்பற்றி நிறைய பேப்பர் ஒர்க் செய்து தாமதமாவதை தவிர்த்து ஏற்கனவே இருக்கிற நிதி வசூல் அமைப்பை சுலபமாக பயன்படுத்தலாம். அந்த 3,800 கோடியையும் பயன்படுத்தலாம். இது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். மக்களுக்கு வீணாக சந்தேகம் வராது. கொரோனா ஒழிப்பு போரில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டுப்பட்டு நடக்கிறான். அரசு மீது மக்கள் வைத்துள்ள இந்த நம்பிக்கையை அரசும் மதித்து நடக்க வேண்டும். இப்படியாக 5 அம்ச திட்டம். நான் காங்கிரஸ் பேரவைக்குச் சேர்ந்த மனித உரிமைகளின் ஆர்வலர் விஜயகுமார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.